அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் பரமாத்மா ஸ்வரூபம். இந்த பரம அனைத்து மா மனிதர் வணங்கி அற்புதமாக தெளிவாக மனிதன் பிறவால் நிலை அடையலாம், தேகம் அழுகாமல் இருக்கலாம் என்பதை விளக்கமாக சொன்னவர், இன்னும் தெளிவாக சொன்னவர் எளிய முறையில் அவையார் அவர்கள். அவை குரலை 30வது பாடல் எழுதியிருக்காங்க. 9 வாசலும் ஒக்க அடைத்தால் 50இல் 1ஆம் அரண் அப்படின்ற ஒரே வார்த்தை. இந்த பாட்டு, இந்த பாட்டு விளக்கம் செய்மறை பயிற்சி. யாராவது கற்றுக் கொடுத்தால் அவங்க தான் ஞானகுரு, அவன் நான் வணங்குகிறேன். என் குரு சொல்லிக்கோ ஞானகுரு, அப்படி சொல்கிறது காலையில் இருந்தால் வணங்குகிறேன். சரி, அது என்ன சார், நல்லா கவனிக்கணும் யாராக இருந்தாலும் சரி. 9 வாயில் ஒக்க அடைந்தால் அடைத்தால்னு இருக்காரு. இப்போ தாயின் வயிற்றில் குழந்தை உள்ளே இருக்குது, அந்த குழந்தை எப்படி சுவாசம் பண்ணுது அப்படின்னா 9 ஓட்டை அடைச்சிருக்குது. ரெண்டு ஓட்டை என்ன, கண்கள் 2, 2 மூக்கள், 2 மூக்கு துவாரம் 4, 2 காது துவாரம் 2, 6 வாய் 1, 7 ஈரன்பாடர் 1, மலப்பை பாடர் 1, 9 வாயில். சரிங்க, 9 வாயில் ஒக்க அடைத்தால் தாயின் வைத்த குழந்தை உள்ளே இருக்கிற வரையிலும் 9 வாயில் அடைச்சிருக்குது. தொப்புள் கொடியிலிருந்து தலை வச்சு உள் சுவாசம் செய்து கொண்டிருக்கிறது. 16 கிலோ மூச்சு. குழந்தை பிறந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தவுடன் தொப்புள் கடி முடிச்சு போட்டாச்சு. முடிச்சு போட்டோன்னு 9 ஓட்டை ஓப்பன் ஆயிடுது, அந்த சுவாசம் அடங்கிருச்சு. நல்லா கவனி, தெரியுதா உங்களுக்கு, 9 ஓட்டையும் லாக்காக இருந்தது, உள் சுவாசம் மட்டும் போய் கொண்டிருந்தது 1. இப்போ குழந்தை பிறந்து வெளியே தாயில் விழுந்து வெளியே முடிச்சு போட்ட உடன் இந்த பகுதி அடைச்சிருச்சு, 9 ஓட்டையும் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த 9 ஓட்டையும் அடைத்தால் போட்டுருக்கு, அடைத்தால் 50இல் 1ஆம் இறைவன் அப்படிங்கிறாரு. அந்த 50ங்கிறது இறைவனை நீங்கள் பார்க்கலாம், இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் சொல்கிறாங்க, 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 புல கதவை அடைப்பதும் காட்டி. 9 வாயிலும் 5 புலனும் 91 தத்துவங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. அது எப்போ அடங்குதோ அப்போ அடங்கினத்தான் இறைவனை காண முடியும். அந்த பயிற்சி ஆதிநாத வாசி பயிற்சி சொல்லித்தரும் கரு புருஷத்து மையம். 790 463 80 79. அப்படி அடைத்தால் எங்கே உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை டிவியில் போட்டுங்க, அந்த பாட்டை டான்ஸ் ஆடுவீங்க, மனசு ஓடுது. அந்த பாட்டு டிவியில் ஓடினாலும் அந்த காதுக்குள்ள அந்த எண்ணம் உங்களை கெடுக்காது. எவ்வளோ கும்பல், 1000 பேர் 1000 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, அங்கே தியானம் பண்ணலாம். இருந்த இடத்துலையே புற சத்தங்கள் உங்களுக்கு காதில் கேட்காது. சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79.